ஹாய், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிரைம் வித் யூ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மியூச்சுவல் ஃபண்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த வெப்சைட் சிறந்ததாக இருக்குது அப்படின்னு பலரும் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து moneycontrol.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்டாக் நியூஸ் சம்மந்தமாகவும் மியூச்சுவல் ஃபண்ட் நியூஸ் சம்மந்தமாகவும் பல இன்ஃபர்மேஷன் இதில் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அது மாத்திரம் இல்லாமல் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வெப்சைட்டாக இருக்குது. இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நானும் பர்சனலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் இந்த வெப்சைட்டை பர்சனலாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பல இன்ஃபர்மேஷனை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். உங்களோட போர்ட்ஃபோலியோ இதில் நீங்கள் கட்டமைச்சிக்கலாம். ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, அல்லது மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்னென்ன மியூச்சுவல் ஃபண்டை ஹோல்ட் பண்ணுறீங்களோ அதை எல்லாத்தையும் வந்து இதில் கிரியேட் பண்ணி அதை நீங்கள் டெய்லி நீங்கள் மானிட்டர் பண்ணிக்க முடியும். அது மாத்திரம் இல்லாமல் பல இம்பார்ட்டண்ட்டான நியூஸ்களையும் நீங்கள் இந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த moneycontrol.com வந்து வெப்சைட் வழியாகவும் நீங்கள் பார்க்க முடியும். அதே நேரத்தில் நீங்கள் மொபைலில் கூட இதோட ஆப் அவைலபிளாக இருக்குது, அதை கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெய்லி பேசிஸில் நீங்கள் அதை பார்த்து மானிட்டர் பண்ணிக்கலாம். இப்போ நான் இருக்கிறது வந்து moneycontrol.com அந்த வெப்சைட்டில் இருக்கேன். இதில் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் என்னென்ன ட்ரேட் நடக்குது அப்படிங்கிற அந்த விஷயங்கள் இருக்கும். இன்றைக்கி சென்செக்ஸ் எத்தனை பாயிண்ட் ஏறி இருந்துச்சு, சென்செக்ஸ் எத்தனை பாயிண்ட் குறைஞ்சிருந்துச்சு, நிஃப்டி எத்தனை பாயிண்ட் ஏறி இருக்குது, இறங்கி இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் இதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அது மாத்திரம் இல்லாமல் இதில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா பல நியூஸும் நீங்கள் பார்க்க முடியும். நியூஸ் சம்மந்தமான விஷயங்கள் பார்க்கலாம். மார்க்கெட் சம்மந்தமாக இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து டாப் கெய்னர் யார், டாப் லூசர்ஸ் யார் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் பார்க்க முடியும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஓரியன்டாக இருக்கிற விஷயங்களாக இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் இதில் வந்து நிஃப்டியோட குறியீடுகள் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் நீங்கள் பார்க்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டாக்கையோ அல்லது ஒரு மியூச்சுவல் ஃபண்டையோ நீங்கள் சர்ச் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மேலே இருக்கிற அந்த சர்ச் பட்டனில் கிளிக் பண்ணி, உதாரணமாக நான் ரிலையன்ஸ்னு நான் போட்டிருக்கேன். ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கோட்டுன்னு இருக்குது. இந்த கோட்டில் வந்து என்னென்ன விஷயங்கள் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத காட்டுது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிங்கிறது தான் வந்து அந்த ஸ்டாக்கோட இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்க்க முடியும். நான் சப்போஸ் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியை நான் இதில் கிளிக் பண்ணணும்னு வச்சுக்கலாம். அந்த ஸ்டாக் சம்மந்தமான ஃபுல் டீட்டெயில் நம்ம இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கரண்ட்லி என்ன ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு, இதோட சார்ட்டை நீங்கள் பார்க்கலாம். ஒரு வருஷத்தோட சார்ட் பார்க்கலாம், 1 வருஷத்தோட சார்ட் பார்க்கலாம், 5 வருஷத்தோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த ஸ்டாக் வந்து எவ்வளோ வளர்ந்துருக்கு, இறங்கியிருக்கு அப்படிங்கிற அந்த விஷயங்கள் பார்க்கலாம். அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ என்ன அப்படிங்கிற பல விஷயங்களை இதில் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த ஸ்டாக்கோட இந்த நிறுவனத்தோட ஃபினான்ஷியலை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அவங்களோட ப்ராஃபிட் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பல விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது நம்ம வந்து ரொம்ப இதில் வந்து ஸ்டாக் சம்மந்தமாக பார்க்காம மியூச்சுவல் ஃபண்ட் சம்மந்தமாக இப்போ நம்ம பார்க்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா திருப்பி ஒன் செகண்ட் வந்து நான் இதில் வந்து சர்ச் பண்ண போகிறேன். உதாரணமாக நான் இப்போ வந்து ஹெச்டிஎஃப்சியோட ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் நம்ம பார்க்கலாம். ஹெச்டிஎஃப்சி இண்டெக்ஸ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த சென்செக்ஸ் ஃபண்டை பற்றி பார்க்கலாம். பட் இப்போ நீங்கள் சென்செக்ஸ்ன்னு நீங்கள் இதில் சர்ச் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஒன்றும் கிடைக்காது. இப்போ வந்து கோட் தான் உங்களுக்கு காட்டும். பட் அதே நேரத்தில் மியூச்சுவல் ஃபண்டுங்கிறத இங்கே கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து ஹெச்டிஎஃப்சியோட இடிஎஃப் காட்டுது. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி இண்டெக்ஸ் ஃபண்டோட சென்செக்ஸ் பிளான் காட்டுது. ஸோ இப்போ வந்து நான் இதில் சென்செக்ஸ் பிளான் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது வந்து ஹெச்டிஎஃப்சி இண்டெக்ஸ் ஃபண்டோட சென்செக்ஸ் பிளான் ரெகுலர் நீங்கள் பார்க்குறீங்க. அதே நேரத்தில் டைரக்ட் பிளான் பற்றி பார்க்கணுண்டா, இந்த இடத்துல டைரக்ட் பிளான் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபண்டோட என்ஏவியோட மதிப்பு என்ன அப்படிங்கிற அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது மாத்திரம் இல்லாமல் இதில் வந்து இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருடத்தில் வந்து இது எவ்வளோ வருமானம் கொடுத்துச்சு அப்படிங்கிற அந்த டீட்டெயில் இருக்குது. நீங்கள் 2 இயரில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், 5 வருஷத்தோட ரிட்டர்ன் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஹெச்டிஎஃப்சி இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து எவ்வளோ அதிகமாக ரிட்டர்ன் கொடுத்துச்சு, ஆல் டைம் ஹையை நீங்கள் இதிலேருந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கீழே இருக்கிறது வந்து இந்த சென்செக்ஸோட அந்த குறியீடு வந்து கோல்டு கலர்லையும், இந்த ஃபண்டோட கிராஃப் வந்து மேலே ப்ளூ கலர்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ பெஞ்ச்மார்க்கை விட இந்த ஃபண்டு வந்து பீட் பண்ணி வருமானம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத இதன் மூலமாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அது மாத்திரம் இல்லாமல் இதில் வந்து நீங்கள் இந்த ஃபண்டு வந்து எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கிற அந்த விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாம். ரிட்டர்னுங்கிற அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ வந்து கடந்த ஒரு வருடத்துலேருந்து 5 வருஷம் வரைக்கும் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துச்சு, 6 மாதத்தில் எவ்வளோ ரிட்டர்ன் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் நீங்கள் பார்க்க முடியும். அது மாத்திரம் இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து எந்தெந்த மாதத்தில் வந்து இது அதிகமான ரிட்டர்ன் கொடுத்துச்சு, எந்த டைத்தில் வந்து குறைஞ்சிருந்துச்சு அப்படிங்கிற அந்த விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாம். பெஸ்ட் குவார்ட்டர் என்ன வரைஞ்சி, ஒஸ்ட் குவார்ட்டர் என்ன வரைஞ்சி அப்படிங்கிற அந்த விஷயங்கள் இருக்குது. அடுத்தது நம்ம இப்போ ஸ்டாக் அனாலிசிஸில் இருக்கோம். இதில் தான் வந்து இப்போ இந்த ஃபண்டு வந்து எவ்வளோ அதோட ரிஸ்க் குறியீடு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சொல்லுவாங்க. இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து கேட்டகரி ஆவரேஜாக இருக்குது. கேட்டகரி ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 16%ங்கிற அளவுக்கு இருக்கலாம். பட் அதே நேரத்தில் இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 22, அதாவது இதை விட அதிகமாக இருக்குது, அதாவது ரிஸ்க்குங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபண்டுக்கும் வந்து எந்த ஃபண்டு வந்து பீட்டா கம்மியாக இருக்கோ அந்த ஃபண்டு வந்து பெரிய அளவில் சரியாது. கேட்டகரி ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் 0.66 இருக்குது. பட் அதே நேரத்தில் இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் 0.99 இருக்குது.
அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஷார்ப் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஷார்ப் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் இந்த ஷார்ப் ரேஷியோ எவ்வளோ அதிகமாக இருக்கோ அது வந்து அந்த ஃபண்டுக்கு நல்லது. இந்த ஃபண்டோட ஷார்ப் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 0.41 இருக்குது. பெஞ்ச் மார்க்னா என்ன, ஸ்டாண்டர்ட் டிவியேஷனா என்ன, ஷார்ப் ரேஷியோனா என்ன, அதுக்கு அடுத்தது அல்ஃபா இண்டெக்ஸ் வந்து எப்படி நமக்கு குறிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அல்ஃபாவை பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக அல்ஃபா இருக்கோ அந்த ஃபண்டு வந்து சிறந்த ஃபண்டாக இருக்கும். இந்த திட்டம் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டாக இருக்கிறதுனால கடந்த ஒரு வருடத்தில் வந்து பெரிய ரிட்டர்ன் எதுவும் பெருசாக இல்லை. ஏன்னா மார்க்கெட் வந்து ஏற்ற இறக்கங்கள் நிறைஞ்சதாக இருக்குது. சப்போஸ் இதே கேட்டகரியில் நீங்கள் வேறு ஃபண்டை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து பியரை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். இந்த பியர்ஸ் அண்ட் ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபண்டோட எந்தெந்த இண்டெக்ஸ் ஃபண்டுகள்லாம் இருக்கோ அப்படிங்கிறத அந்த டீட்டெயில் ஃபுல்லாக இதில் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இதில் வந்து நீங்கள் ஷார்ட் பண்ணி கூட பார்க்கலாம். அதாவது இந்த ஃபண்டுகள்லாம் வந்து ஒரு வருஷத்தில் எந்த ஃபண்டு அதிக ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி நிஃப்டி 50 ஈக்குவல் வெயிட்டேஜ் ஃபண்டு வந்து 12% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. மற்றபடி இண்டெக்ஸ் ஃபண்டு நார்மலாக வந்து சென்செக்ஸ் ஃபண்டாக இருந்தாலும் சரி நிஃப்டி ஃபண்டாக இருந்தாலும் சரி அதோட வெயிட்டேஜுங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்து குறைவான ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு. பட் அதே நேரத்தில் லாங் டேர்மை பொறுத்த வரைக்கும் 2 இயர்லேயோ அல்லது நீங்கள் 3 இயரில் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் அப்படின்னா பார்த்தீங்கன்னா எந்த திட்டம் வந்து சிறந்த திட்டமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதேமாதிரி 5 இயர்ஸோட ரிட்டர்ன் எடுத்து பார்க்கலாம், 10 இயரோட ரிட்டர்ன் எடுத்து பார்க்கலாம். ஸோ பல விஷயங்களை நீங்கள் ஷார்ட் பண்ணி பார்க்குறதுக்கு இது உதவும். பட் இதில் பார்க்குறது எல்லாம் பார்த்தீங்கன்னா இதிலிருந்து ஒன்லி இண்டெக்ஸ் சார்ந்த முதலீடுகள் தான் இதில் நீங்கள் பார்க்க முடியும். சப்போஸ் வேறு கேட்டகரி சம்மந்தமாக நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா இதில் வந்து ஈக்குவிட்டி அப்படிங்கிற இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் அந்த ஈக்குவிட்டியை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதில் எந்த கேட்டகரியில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்கன்னு கேட்கும். நீங்கள் மிட் கேப்னா மிட் கேப் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்படி ஒவ்வொரு கேட்டகரியாக நீங்கள் எடுத்து பார்க்க முடியும். ஸோ எந்த ஃபண்டை நீங்கள் தேடணும்னு விருப்பப்பட்டாலும் அந்த ஃபண்டோட பேரை போட்டு நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. உதாரணமாக நீங்கள் வந்து குவான்ட் மிட் கேப் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா இந்த வந்து இதில் லார்ஜ் கேப் மிட் கேப் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து குவான் மிட் கேப் இருக்குது. இதில் குவான் மிட் கேப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிவிடெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ரெகுலர் பிளானர் இருக்குது. இதில் நீங்கள் டைரக்ட் பிளானையும் நீங்கள் தேர்ந்தெடுத்து அந்த ஃபண்டு சம்மந்தமாக பார்க்கலாம். உதாரணமாக இதில் வந்து மிட் கேப் நான் வந்து ரெகுலர் பிளான் எடுத்திருக்கேன். இந்த ரெகுலர் பிளானுக்கு பதிலாக இப்போ நான் டைரக்ட் பிளான்ங்கிறத நீங்கள் போட்டோன்னா அந்த ஃபண்டோட அந்த டீட்டெயில் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். இதோட வளர்ச்சி எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிற அந்த டீட்டெயில் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்படி எளிதாக வந்து நம்ம moneycontrol.comல பல விஷயங்களை நம்ம பார்க்கலாம். இப்போ உதாரணமாக வந்து இந்த ஃபண்டு வந்து ஒரு மாதத்தில் வந்து எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதன் மூலமாக நம்ம வந்து எந்த இடத்துல வந்து இது பாட்டம் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். 3 மந்த்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டோட பாட்டம் எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதோட பாட்டம் வந்து எந்த இடத்துல இருந்துச்சு அப்படிங்கிறத இதன் மூலியமாக நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். ஸோ ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் ஒவ்வொரு டைம் வந்து எப்படி இந்த ஃபண்டோட வீழ்ச்சி இருக்குது அப்படிங்கிறத இதை கிளிக் பண்ணி ஒவ்வொரு காலகட்டத்தையும் நீங்கள் 2 இயர்ஸ் 5 இயர் அப்படின்னு நீங்கள் போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எப்பயுமே வந்து நிஃப்டி இதோட பெஞ்ச்மார்க்காக இருந்துச்சுன்னா இதை பீட் பண்ணி இந்த ஃபண்டு வந்து ரிட்டர்ன் கொடுக்குதா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் டீட்டெயிலாக இதை பற்றி இன்னும் விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் டைரெக்டாக வந்து அனலைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் நாலேஜை நீங்கள் இன்னும் பெருகிக்க முடியும். இப்போ வந்து இதில் வந்து இந்த ஃபண்டோட போர்ட்ஃபோலியோ அதாவது இந்த ஃபண்டு வந்து எந்தெந்த ஸ்டாக்கில் முதலீடு பண்ணுது அப்படிங்கிற அந்த விஷயங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோ கிளிக் பண்ணி பார்த்தா இப்போ நமக்கு வந்து இந்த ஸ்டாக்கில் இந்த ஃபண்டு வந்து எந்தெந்த ஸ்டாக்கில் முதலீடு பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து ஒரு 39 ஸ்டாக்கில் இவங்க முதலீடு பண்ணுறாங்க. டாப் 5 ஸ்டாக்கோட வெயிட்டேஜ் வந்து 37% இருக்குது. டாப் 10 ஸ்டாக்கோட வெயிட் பார்த்தீங்கன்னா 58% இருக்குது. டாப் 3 ஸ்டாக் வெயிட் பார்த்தீங்கன்னா 48% இருக்குது. அதுக்கப்புறம் கீழே போய் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டாக்கில் வந்து பெரிய அளவில் முதலீடு பண்ணுறாங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10% முதலீடு பண்ணுறாங்க. அதற்கு அடுத்தது ரிலையன்ஸில் முதலீடு பண்ணுறாங்க. ஹெச்டிஎஃப்சி லிமிட்டெடில் முதலீடு பண்ணுறாங்க. ஐடிசியில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் 6% முதலீடு பண்ணுறாங்க. ஐசிஐசிஐ பேங்க், டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் அப்படிங்கிற இது வந்து டாப் 10 ஹோல்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக லிஸ்ட்டு உங்களுக்கு தேவைன்னா இந்த இடத்துல வந்து வியூ கம்ப்ளீட் ஹோல்டிங்கிற இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து இவங்க எந்த ஸ்டாக்கில் எவ்வளோ முதலீடு பண்ணுறாங்க, எந்த ஒவ்வொரு மாதத்தில் வந்து என்ன சேஞ்சஸ் நடக்குது, அதாவது வாங்குறாங்களா விற்கிறாங்களா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 39 ஸ்டாக்களோட அந்த டீட்டெயில் இதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் வந்து நிஃப்டி 50 எவ்வளோ ஸ்டாக் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஸ்டாக் இருக்கும். சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 30 ஸ்டாக் தான் இருக்கும். பட் வெயிட்டேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து எஸ்ஐபி கால்குலேட்டர் பார்க்கலாம். இந்த எஸ்ஐபியில் வந்து இந்த ஃபண்டில் வந்து ஒரு நபர் வந்து குறிப்பிட்ட காலத்தில் வந்து முதலீடு பண்ணால் நமக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உதாரணமாக இந்த திட்டத்தில் வந்து ஒரு நபர் வந்து 2013லேருந்து பிப்ரவரி 2ஆம் தேதியிலேருந்து 2023 வரைக்கும் 10,000 மணி ஒரு நபர் முதலீடு பண்ணியிருந்தால், எஸ்ஐபி வழியாக முதலீடு பண்ணியிருந்தால் நமக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
இப்படி போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம பண்ணின முதலீடு வந்து 12 லட்ச ரூபா அவர் முதலீடு பண்ணியிருக்காரு. இன்றைக்கி அதோட வேல்யூ பாருங்கள் கிட்டத்தட்ட 24 லட்ச ரூபா வந்து வளர்ந்துருக்கு. ஆனுவலைஸ்டு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13.43% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. எந்தெந்த காலகட்டங்களில் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துச்சு, 10 வருஷத்தில் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கிற அந்த விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாம். அப்சல்யூட் ரிட்டர்னை பொறுத்த வரைக்கும் 10 வருஷத்தில் வந்து 246% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. மற்றபடி இதில் வந்து எஸ்ஐபி ரிட்டர்ன் வந்து எவ்வளோ கொடுத்துச்சு அப்படிங்கிற அந்த விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாம். ஒரு வருஷத்தில் நீங்கள் இதில் எஸ்ஐபி பண்ணியிருந்தீங்கன்னா 10,000 மினி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 6% வந்து ரிட்டர்ன் கிடச்சிருக்கும். அடுத்தது நம்ம இந்த திட்டத்தை பற்றின ஸ்கீம் டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். ஸ்கீம் டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் இதோட ஃபண்ட் மேனேஜரோட பேர் என்ன, எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் நீங்கள் பார்க்கலாம். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பியர் கம்பேரிசன் கூட நம்ம பண்ணலாம். பியர் கம்பேரிசன் நம்ம பண்ணினா என்னென்ன இண்டெக்ஸ் ஃபண்டுகள் இருக்கோ அந்த இண்டெக்ஸ் ஃபண்டுகளோட அந்த லிஸ்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு. இதில் வந்து எந்தெந்த ஃபண்டுகள் வந்து எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துச்சு அப்படிங்கிற அந்த விஷயங்கள் நீங்கள் பார்க்க முடியும். இது ஃபுல்லாக வந்து ஈடிஎஃபும் மற்றபடி இண்டெக்ஸ் ஃபண்டுகளும் இதோட ஃபுல் டீட்டெயில் இருக்கும். இதில் நீங்கள் பார்த்து உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு எக்ஸல் ஃபைல் ஓப்பன் ஆகும். அந்த எக்ஸல் ஃபைலில் வந்து உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு மேலே இருக்கிற ரோவை கிளிக் பண்ணி டிலீட் பண்ணிவிட்டு பாக்கி இருக்கிறத வந்து நம்ம ஃபில்டர் மாதிரி போட்டுக்கிட்டு எந்தெந்த காலகட்டங்களில் நமக்கு எப்படி வேணும் அப்படிங்கிறத நம்ம ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். நான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எக்ஸலில் தான் எல்லா விஷயங்களையும் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும். ஸோ அதன் மாதிரி நீங்களும் என்ன பண்ணலாம், இந்த ஃபண்டில் வந்து நம்ம எப்படி முதலீடு பண்ணுறது, அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அது சம்மந்தமான விஷயங்களை இந்த வீடியோவில் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம மணி கண்ட்ரோல் மூலமாக வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்து எப்படி ஒரு ஃபண்டு எடுத்து நம்ம பார்க்குறது, அந்த ஃபண்டு எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, அந்த ஃபண்டை பற்றின விவரங்களை வந்து நம்ம எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிறது, இது சம்மந்தமாக பார்த்தோம். இந்த வீடியோவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே போயிடுச்சு. அதனால் வந்து இந்த வீடியோவில் வந்து ஒன்லி மணி கண்ட்ரோல் .com மாத்திரமும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த வீடியோவில் வந்து இதே மாதிரி மற்ற வெப்சைட்டுகள் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து உங்களுக்கு எடுத்து அதோட ஃபுல் டீட்டெயிலையும் நான் உங்களுக்கு விளக்கி காட்டுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோடய நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.